శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికే వరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మత్ గురు పరంపరాయై నమః. போன ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சாதிச்சு முடிச்சுட்டார். உத்கிருஷ்டமான வஸ்துவை நிகிருஷ்டமான வஸ்துவாக பார்க்க முடியாது, நிகிருஷ்டமான வஸ்துவை உத்கிருஷ்டமான வஸ்துவாக பார்க்க முடியும். ஆக இங்க எப்படி அப்படின்னாக்கா, சூரியன் ஆதித்யன் ஒத்தன் உத்கீதம் ஒண்ணு, உத்கீத வித்யா, உத்கீத வித்யைய ஆதித்யனா பார்க்கலாம், ஆதித்யனை உத்கீத வித்தியாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, உத்கீத வித்தியன்றது ஒரு கர்மா, ஒரு அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல், அது மானசிகமோ அல்லது எதுவாக நடந்துட்டு போட்டோம், அது படத்தை கொடுக்காது. படத்தை கொடுக்க வேண்டியது இந்த ஆதித்யன்ற தேவதை தான். அதனால அந்த தேவதை தான் உத்கிருஷ்டமான படத்தை கொடுக்கறதுன்றதுனால அதுதான் வசந்தது. வசந்த அந்த ஆதித்யனை அதை காட்டிலும் கீழா இருக்கக்கூடிய உத்கீத வித்தியை அதை பார்க்கணும். உத்கீத வித்தியானது ஆதித்யன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இது வரைக்கும் ஒரு முடிஞ்சு போயிடுத்து. இதன் பேரில் இங்க சுவாமி வந்து ஸ்ரீபாஷ்யத்துல என்னென்ன விஷயம் எங்கெங்க சாதிச்சிருக்கிறோ அங்கங்க சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை சாதிச்சுடுவார். ஜிஜ்யாசாதிகரணத்துல பாஷ்யக்காரர் ஒரு விசாரம் பண்ணிருக்கார், கியாதிவாதம்னே அதுக்கு பேரு. இதை வந்து கொஞ்சம் கரடுமுரடான விஷயம்தான், அரியன் முடிஞ்ச பரியந்தம் இறங்கி விஞ்ஞாபிக்கிறேன். கியாதிவாதம்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னுத்த இன்னொன்னா பார்க்கறதுன்றது கியாதி, அந்நிய அந்நியதாபானம் கியாதி அப்படின்னு சொல்றான். ஒன்னு இன்னொன்னா தோன்றதோ இல்லையோ அதுதான் கியாதி அப்படின்னு சொல்றான். இது நிறைய விதம் இருக்கு. அதாவது இப்ப இதுக்கு உதாரணம் சுலபமா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறது, கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் கியாதின்னு பேர். எல்லாரும் இதை ஒத்துக்கிறோம், ஒரு கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி இதம் ரஜதம் அப்படின்னு சொல்றோம். இதம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற வஸ்து, ரஜதம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நமக்கு மனசுல தோன்ற விஷயம் அது. இதம்ன்றது நேரம் பார்க்கிற விஷயம், ரஜதம்ன்றது நமக்கு தோன்ற விஷயம். இது ரெண்டும் எல்லாரும் ஒத்துக்கிறா. இதம்ன்றதுனால முன்னாடி இருக்கிற வஸ்து, எதை பார்க்கிறோமோ அந்த வஸ்து, ரஜதம்ன்றது நமக்கு தோன்ற வஸ்து. ஆக கிழிஞ்சல் வெள்ளியா தோன்றது, அந்த விஷயத்துல எல்லாரும் ஒத்துன்னு போறோம், எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துக்கிறார். ஆனால் அதை நிர்வாகம் பண்றா பாருங்க, ஏன் அத மாதிரி தோணிச்சு? இல்லாத வஸ்து இருக்கிற மாதிரி தோன்றதோ இல்லையோ, அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னுட்டு கியாதி விசாரம் பண்ற. இல்லாத வஸ்து இருக்கிறதாக தோன்றதுக்கு என்ன காரணம், ஏன் அத மாதிரி தோன்றது அப்படின்னு வரைச்ச அதற்கு உபபாதனம் பண்றது, விளக்கம் அளிக்கிறதுன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற. அதுல இவன் வந்து பௌத்தன், அவன் சொல்றது ஆத்ம கியாதின்னு சொல்றான். அங்க ஒண்ணுமே கிடையாது, ஞானம்தான், ஞானம்தான் ஆத்மா, அது வஸ்து மாதிரி தெரியறது அப்படின்னு அவன் ஏதோ சொல்றான். அதே அந்யதா அக்கியாதின்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் ரொம்ப பிரசித்தமானது. அந்த மாதிரி அக்கியாதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அக்கியாதி பட்சம் சொல்றவாள்லாம் பிரபாகர மீமாம்சகர், நம்ம நாமம் ஸ்ரீபாஷகர் நாதமணிகள், நம்ம வேதாந்தத்துல லிட்டாத்வேத வேதாந்தத்துல அவ சொல்றதுன்னா சத்யாதி அக்கியாதி யதார்த்த கியாதி அப்படின்னுட்டு நாம சொல்றோம். இவா வந்து நையாயிகாள், பாட்டமீமாம்சகாள், இவெல்லாம் அந்யதாக்கியாதின்னு சொல்ற. ஒன்னு இன்னொன்னா தோன்றது, இது அந்யதாக்கியாதின் பேர். இது பாட்டமீமாம்சகாள் தான் சொல்றது, நையாயிகாலம் இதே ஒத்துன்னு இருக்க.
பிரபாகரன் என்ன சொல்றான் இந்த விஷயத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இங்க பிரபாகரனுக்கும் நமக்கும் பிராந்தி ஞானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. பொய்யான ஞானம் அஜானம் அப்படின்றதே ஒண்ணு கிடையாது நமக்கு. ஒண்ணு இன்னொன்னா தோன்றதுன்னு நீ சொன்னையோ, அதுலயே அது பொய்யே கிடையாது. எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை, எல்லாம் சத்தியம். யதார்த்த கியாதி அப்படின்னு பேர் இருக்கு. நாம சொல்றது இப்ப வாட்டமி மாம்சகனும் நையாய்காலில் என்ன சொல்றா அப்படின்னு பாருங்க. அவ என்ன சொல்றா, லோகத்துல நம்ம பார்க்கிறோம் கிழிஞ்சல கிழிஞ்சலா பார்த்தோம்னாக்க அது சத்தியம். ஆனா கிழிஞ்சல வெள்ளியா பார்க்கிற சமயத்துல வேற ஏதாவது தோன்றது, கிழிஞ்சல கிழிஞ்சலா பார்க்கிற சமயத்துல அது சத்தியமா இருக்கு. ஆனாக்கா கிழிஞ்சல வெள்ளியா பார்க்கிற சமயத்துல இருக்கிறதோ கிழிஞ்சல், ஆனா நமக்கு தோன்றதோ என்னதுன்னாக்கா வெள்ளின்னு தான் தோன்றது. இப்படி தோன்றதுனால இங்க அந்நியதாக்கியாதி தான் வருது, உண்மையான வஸ்து தோணல. அதனால இது பிராந்தி ஞானம், விபரீத ஞானம். இதுல வந்து இதுவே கிடையாது, யதார்த்தம்னு சொல்ல முடியாது. நீ யதார்த்தம்னு சொல்லிட்டியானாக்க அப்ப என்னாகும், லோகத்துல பிராந்தி ஞானமே இல்லைன்னு ஆயிடும். ஆனா லோகத்துல இருக்கே, நான் பார்த்து தானே இருக்கேன், கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறேன், உடனே ஒரு பெரியவர் வர்றார், அது பாம்பு இல்லை அது கயிறு தான் சொல்ற, உடனே அந்த பிராந்தி ஞானமானது போறதே, பிராந்தி ஞானம் போயிடுறது. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், முதல்ல இருந்தது, முதல்ல ஏதோ ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை பார்க்கலாம், பார்க்கிற சமயத்துல அந்த வஸ்து என்ன ஆகுதுன்னா பளபளபளன் மின்றது. பளபளபளன் மின்ற சமயத்துல இவன், அதாவது ஒரு வஸ்து இருக்கு, இது முதல்ல இருக்கு முதல்ல, அதன் பிறகு அந்த கண்ணும் அந்த வஸ்துவும் ஒன்னா சேர்றது, சக்ஷுரேந்திரியமும் அந்த வஸ்துவும் ஒன்னா சேர்றது. சேர்ற சமயத்துல நமக்கு என்ன தோன்றது, ஏதோ பளிச்சுன்னு தெரியறது அப்படின்னு ஒண்ணு தோன்றது, பளிச்சுன்னு தெரியறதுன்றது ஒண்ணு தோன்றது. அது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், பளிச்சுன்னு தோன்றதுன்னு சொன்ன உடனே உடனே அந்த வெள்ளி ஞாபகம் வருது, விளவிளையன்னு இருக்கு, விளவிளையன்னு இருக்கக்கூடிய மினுமினுப்பு. அதனால என்ன தோன்றது, கடையில இவன் பார்த்திருக்கான் வெள்ளி பாத்திரங்களை, பாத்திர பார்த்திருக்கான், கடையில பார்த்திருக்கான், அந்த வெள்ளி பாத்திரம் ஞாபகம் வருது, ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகம் வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், கிழிஞ்சல வெள்ளியா நினைச்சுட்டான். இதுதான் அந்நியதாக்கியாது. இதை எல்லாரும் இதை ஒத்துண்டுதான் ஆகணும். இது எம்பெருமானாரே சொல்றாரு, எம்பெருமானார் சீபாட்டத்திலே சொல்ற, நீ எப்படி சொன்னாலும் சரி ஒரு வஸ்து இன்னொன்னா தோன்றது அப்படின்றத ஒத்துண்டுதான் போகணும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்சிருக்க சீபாஷத்துல. ஆனால் அந்த தோன்ற காரணம், காரணம் சொல்றத ஒண்டிதான் நம்ம வேறுபட்டு நிற்கிறோம், நாமளும் பிரபாகரணும். இப்ப அந்நியதாக்கியாதின்னு இப்ப சொல்லிட்டோம், ஒண்ணு இன்னொன்னா தோன்றது, கண்ணால பாக்குறோம், அதனால பலபலது தெரியுறது, தெரியறதுனால இந்த கிழிஞ்சலும் தெரியல, இதம் இது ரஜதம் வெள்ளி அப்படின்னு. இந்த இதுன்றது முன்னாடி பார்க்கிற வஸ்து, அது என்னதுன்னு தெரியாது. ரஜதம் அப்படிங்கிறது நம்ம அது வெள்ளியா பார்க்கறது, அது அதனால இங்க ரெண்டு விதமான ஞானம் இருக்கு, கண்ணால பார்க்கக்கூடிய இதம், ரஜதம்ன்றது எங்கேயோ இருக்கக்கூடிய இதனுடைய ஸ்மரணை மாத்தி பார்க்கறது, இதுதான் அந்நியதாக்கியாதி அப்படின்னுட்டு பாட்டமை மாம்சகன் நையாயகன் இவெல்லாம் சொல்றார். இப்ப பிரபாகரன் விஷயத்துக்கு வரலாம். அவன் என்ன சொல்றான், இதம் அப்படின்னு சொன்னாக்கா இது அப்படின்னு தெரியாது, அதுக்கப்புறம் ரஜதம்ன்றது கடையில நம்ம இதை பார்த்தோமோ வெள்ளி, அதனுடைய ஞானம் ஸ்மரணம் ஞாபகம். இப்ப ஒண்ணு இதம்ன்றதுனால நேர கிரகணம், நேர பார்க்கறது, ரஜதம்ன்றதுனால
ஸ்மரிக்கிறது நினைச்சு பார்க்கறது இந்த நினைச்சு பார்க்கறதும் நேர பார்க்கறதும் ரெண்டும் ஒன்னா கலந்துருச்சு ஒன்னா கலந்துருவே இது ரெண்டுத்துக்கும் பேதத்தை அவன் கிரகிக்கல இதை பாயிண்ட் பார்த்துக்கோங்க நேர நேர பார்க்கறதுக்கும் ஸ்மரிக்கிறானோ இல்லையோ ரஜதம்னு அதற்கும் வேதத்தை அவன் பார்க்கல வேத அக்ரஹம் அப்படிங்கிறார் வேத அக்ரஹம் வேதத்தை கிரகிக்கல வேதத்தை கிரகிக்காததுனால இந்த மாதிரி வெள்ளியா தோணித்து அதனால இப்ப இந்த கிரகணம் நேர பாக்குறதுன்றது பாருங்க அதான் இதம்னு தோ நேர பார்த்துட்டு இருக்கான் ரஜதம்னு சொன்னச்ச ஸ்மரண ஜானம் தான் கடையில இருக்கிற வெள்ளியினுடைய ஞாபக ஜானம் இப்ப ஞாபகம் வந்ததோ இல்லையோ அதுவும் உண்மை இதம்னு நேர பாக்குறனே அதுவும் உண்மை இதுல ஒரே ஒரு வேதம் இது என்ன விசேஷம் என்னன்னா நேர பாக்குறதுக்கும் ஸ்மரிக்கிறதுக்கும் வேதத்தை கிரகிக்கல வேதத்தை கிரகிக்கல அவ்வளவுதான் இந்த இடத்துல வேறுபாடு இதான் விசேஷம் இது வந்து மீமாம்சகம் சொல்றது நாமளே இதை ஒத்துட்டு இருக்கோம் நமக்கும் பேத அக்ரஹம் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேத அக்ரஹம் தான் அதனால பேத அக்ரஹம்ன்றது ஒரு ஹேத்து ரெண்டும் உண்மையா தானே இருக்கு கிரகிக்கிறதும் ஸ்மரிக்கிறதும் ரெண்டும் உண்மையா தான் இருக்கு நேர பார்க்கிற இதம்னு இதம்ன்றதுனால நேர பார்க்கறது அதுவும் உண்மை கடையில இருக்கிறத நினைச்சுக்கிறேன் ஸ்மரிக்கிறது ஸ்மரணம் அதுவும் உண்மை ரெண்டுமே உண்மையா போயிட்டதுனால இதுல பொய் எங்க வந்தது பிராந்தி ஞானமே வரலையே பிராந்தி ஞானமே வரல பிராந்தி ஞானம் வராதனால இதை அப்படியே ஏத்துக்கோங்க ஆகவே எல்லாம் உண்மை அப்படின்னு பிரபாகரன் சொன்னான் பிரபாகரனுடைய பட்சம் இப்படி இருக்கு வேத அக்ரஹம் வேதத்தை கிரகிக்காத தன்மை அதனாலதான் கிரகணத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் உண்மையான தத்துவமே இருக்கு ஆனால் முன்னாடி இருக்கிற பார்க்கிற வஸ்து கிழிஞ்சலா இருந்தா கூட அந்த ஞாபகம் இருக்கு பாருங்கோ அது வந்து வெள்ளியா காமிச்சுடுது அதனால கிரகண ஸ்மரண ரூபமான ஞான ரெண்டு ஞானம் ரெண்டு ஞானத்துக்கு பேதம் தெரியல அப்படின்னுட்டு பிரபாகரனுடைய பத்ததி போறது அவனுடைய மார்க்கம் இது நம்ம பாஷகாரர் என்ன பண்ணார் நாதமணிகள் சாச்சிருக்கார் யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இதுவே எதவிதா மதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் எல்லாமே உண்மையானது பொய்யன்றதே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் யதார்த்தமான ஞானம்தான் அது எப்படி வரும் அப்படின்னாக்கா நிறைய வாழ்க்கை சொல்லிருக்கோம் பஞ்சீகரண பிரக்கிரியா பஞ்சீகரண பிரக்கிரியா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அவயவங்கள்லாம் இருக்கு எல்லாத்தினுடைய அம்சமும் எல்லாத்துலையும் இருக்கு எல்லாத்தினுடைய அம்சமும் எல்லாத்துலையும் இருக்கிறதுனால இது வந்து நம்ம யதார்த்தம் அதான் இருக்கு அதுக்கு அழகான உதாரணம் சொல்ற இப்ப வந்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் நாம உங்களுக்குலாம் தெரியும் ஹோமம் பண்றீங்க நம்ம எல்லாரும் ஹோமம் பண்றோம் அதுக்கு இலை வேணும் இலை வந்து பலாச இலையை வச்சுக்கிறோம் பலாச இலையை வச்சுக்கலாம் அது மாதிரி இது இருக்கு பாருங்க அரச மரம் அரச இலையை வச்சுக்கலாம் அஸ்வத்த இலை அதை வச்சுக்கலாம் மாவளையை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கு இதுல பிரதானமாவே பலாச இலை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஆனா அது இல்லைன்னா அரச இலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது ஏன் புங்க மரத்துல கூடதான் இலை இருக்கு இல்ல அத்தி மரம் இருக்கு எத்தனை இலை இருக்கு அந்த இலையெல்லாம் எடுத்துக்காம எதுக்கு பலாச இலை இருந்தா அதை வச்சுக்கோங்க இல்ல என்ன அசுத்த இலைய ஏன் அதை சொல்லணும் எத்தனையோ இலை இருக்கே ஏன் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதனுடைய அம்சங்கள் அதுல இருக்கு இதனுடைய அம்சங்கள் அதுல இருக்கிறதுனால தான் நாம இதை எடுத்துக்கிறோம் இதனுடைய அம்சம் அதுல இருக்கு அதனால அதை நாம எடுத்துக்கிறோம் அதனால ஒவ்வொரு பூதத்தினுடைய மகாபூதம் அஞ்சு மகாபூதங்கள் சொல்ற மாதிரியோ அதை வச்சிருந்தா பஞ்சீகரணம் பண்ற பெருமாள்
அந்த வந்தீகரணம் பண்றதுனால ஆகாசத்துல ஆகாசமும் ஆகாசம் அதிகப்படியா இருக்கு மீதி நாலு பூதங்கள் அளவானதா இருக்கு 12-12% இருக்கு ஆனால் ஆகாசமும் 50% இருக்கு ஒவ்வொன்னத்திலே அப்படி இருக்கு அதனால என்ன எடுத்தோம்னா ஒரு கிழிஞ்சலை பார்க்கச்ச அந்த கிழிஞ்சல் அது பிரதிவி வஸ்து பார்த்திவ வஸ்து பார்த்திவமான வஸ்துவில கூட அந்த தேஜோபூதம் இருக்கும் இல்லையா மூணாவது பூதம் பிரகாசிக்கிறத தேஜஸ் அக்னின்னு சொல்லுவோம் அது அதனுடைய அம்சம் இருக்கு அதனுடைய அம்சம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இது வந்து பளிச்சுன்னு இருக்கு இது வெள்ளின்னு தெரிஞ்சுக்கிறான் அது மாதிரி அவனுக்கு ஞானம் வந்துடும் அவனுக்கு அதனால அது மாதிரி ஞானம் வருது இப்படி ஞானம் வந்ததுன்னாக்கா இவன் என்ன பண்றான் இது வெள்ளிதானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துக்கிறான் அதனால இது உண்மைதானே அவருடைய அம்சம் இருக்கிறதுனால ஆகவே யதார்த்த ஞானம் தான் உண்மையானது இதை யதார்த்த கியாதி சக்கியாதி அக்கியாதி அப்படின்லாம் சொல்றா இது சாஸ்திரக்காரர் சொல்றார் இப்படி ரெண்டு விதமான கியாதி பிரதானமாக அன்னிதா கியாதின்னு ஒண்ணு அது மாதிரி இந்த மாதிரி யதார்த்த கியாதின்னு ஒண்ணு இப்போ இவன் ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேள்வி கேட்டான்னா இப்ப கியாதின்னு சொன்ன நீ யதார்த்த கியாதின்னு சொல்லிட்ட யதார்த்த கியாதின்னு சொல்லிட்டாக்க எல்லாமே உண்மையா தான் இருக்குன்னு சொல்லிட்டியானாக்க லோகத்துல பிராந்தி ஞானமே இல்லைன்னு ஆயிடுவேன் ஆனா இருக்கே அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அழகா பதில் சொல்ற இவரு நாங்க பிராந்தி ஞானம் இல்லைன்னு சொல்லல பிராந்தி ஞானம் இருக்கு அது எப்படி அப்படின்னாக்கா விவகாரானுகுணமான ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ அது பிரமாணம் விவகாரானுகுணமான ஞானம் இல்லைன்னா அது அப்பிரமாணம் எப்படின்னாக்கா இப்போ நிஜமாவே ஒரு வெள்ளி வெள்ளி கட்டி உனக்கு ஒருத்தனை கிடைச்சது அந்த வெள்ளி கட்டி எடுத்துன்னு போய் ஒரு இவங்கிட்ட கொடு தட்டான்ட்டு கொடுத்து எனக்கு வந்து வெள்ளி டம்ளர் பண்ணி கொடு வெள்ளி பாத்திரம் பண்ணி கொடுன்னு சொன்னான் அதனால இப்ப விவகார அனுகுணமான விவகாரத்துக்கு வந்துருச்சு காரியகரமா எடுத்து காரியகரமா எடுவே அது யதார்த்தம் அது உண்மை ஆனால் ஒரு கிழிஞ்சில பார்த்தான் அதுல வெள்ளின்னு தெரிஞ்சுட்டான் இந்த வெள்ளி நினைச்சா அதை எடுத்துட்டான் எடுத்துன்னு பார்த்தா நகை கிழிஞ்சல் தான் அந்த அதுல இருக்கிற வெள்ளி அம்சம் இருக்கும் இல்லையோ அந்த அம்சத்தை எடுத்துட்டு இதனால வெள்ளி பாத்திரம் எதுவும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால பாதிதமா போயிடுத்தோ பாதித விஷயமா போயிடுச்சு இது எதுவுமே உன்னால பண்ண முடியாது அதனால இது பாதமா போயிடு பாதம் இருக்கு அங்க பாதிக்கப்பட்டுருச்சு இத வந்து இதை வச்சுட்டு எந்த வஸ்துவும் பண்ண முடியாது அதனால இது பாதிதம் பாதிதமா போயிடுவே பிராந்தி ஞானம் வந்துருத்து அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அதனால இந்த எல்லா இடத்துலையும் பிராந்தின்னு இருக்கு அது ஏன்னா பாதித விஷயத்துவம் தான் விவகாரத்துக்கு விவகாரமானது பாதிதமா போயிடுச்சு அத ஒரே அடியாக நாம வந்து வஸ்துவே இல்லைன்னு சொல்ல முடியாது வஸ்துவே இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது வஸ்து இங்க இருக்கு இருக்கவேதா அது யதார்த்த கியாதி அப்படின்னு நாம சொல்றோம் அதனாலதான் அது மாதிரி தெரியுது நமக்கு இது கிழிஞ்சல் இதை இது ரஜதம் இது வெள்ளி அப்படின்னு நமக்கு தெரியறது அதுக்கு தெரியறதுக்கு மூல காரணம் இதுதான் எல்லா அம்சமும் எல்லா வஸ்துகளையும் இருக்கு எல்லா அம்சமும் எல்லா வஸ்துகளையும் இருக்கு அப்படின்றதுனால இது வந்து யதார்த்த கியாதியா தெரியுது உண்மையா இருக்கிறதா தெரியுது அதுல ஒரே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இதுல வந்து பொதுவா வெள்ளி பாத்திரத்தை பார்க்கணும் பொதுவா வெள்ளி பாத்திரத்தை பார்த்தோம்னாக்க அதுல வெள்ளியினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறத பார்க்கணும் அதனாலதான் சாதாரண எவர்சில்லர் பாத்திரத்தை காட்டிலும் வெள்ளி பாத்திரமானது ஜொலிக்கிறது அதனுடைய பிரகாசமே தனியா இருக்கு ஆனால் சாதாரண எவர்சில்லர் பாத்திரமா அந்த மாதிரி இல்லை
அந்த மாதிரி இல்ல அது பிரகாசிக்கல அதுவே அப்படி பிரகாசிக்கலன்னா கிளிஞ்சல்ல இருக்கக்கூடிய வெள்ளின்றது ரொம்ப 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 குறைவு அதனால அது பிரகாசிக்கல இவன் என்ன பண்றான் வெள்ளியில இருக்கக்கூடிய அம்ச ஆதிக்கம் இருக்கு பாருங்க அந்த ஆதிக்கம் இந்த கிளிஞ்சல்ல இருக்குது கிளிஞ்சல்ல இருக்கிற ஆதிக்கம் குறைவு வெள்ளியினுடைய அம்சம் கிளிஞ்சல் இருக்கே அதனுடைய ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கு அந்த ஆதிக்கத்தை தெரிஞ்சுக்கல அதை தெரிஞ்சிக்காம வெள்ளியினுடைய அம்சம் எனக்கு பாருங்க அத்த ஒண்டி தெரிஞ்சு விட்டான் அதனாலதான் நம்ம ரோட்ல ராத்திரி வேலையில போக வச்ச சில கல் எல்லாம் பிரகாசிக்கிறது படப்படப்படம் ஜொலிக்கிறது உடனே அதை எடுத்து பார்க்கணும் கட்டில பார்த்தா சாதாரண கல்லு தான் சாதாரண கல்லா இருந்தா கூட அதுல அந்த பிரகாசம் கொஞ்சம் தெரியுது சாதாரண கல்லில் இருக்கக்கூடிய அப்பிரகாசத்தை விட்டுடுறாங்க அதுல இருக்கக்கூடிய கொஞ்சமான பிரகாசம் அத்த ஒண்டி எடுத்துக்கிறோம் அதை எடுத்துட்டு இதான் உண்மையானது அப்படின்னு நினைச்சுட்டு இது உண்மையானது நினைச்சுட்டு இதுதான் யதார்த்த கியாதியினுடைய சுரூபம் ஆக இவன் மூணு விதமா ஒண்ணு சொல்றோம் ஒண்ணு அந்நிதாக்கியாதி பார்க்கிற வஸ்து ஒண்ணு அதுல தெரியற ஞானம் என்னது வெள்ளின்றது ஒண்ணு இன்னும் ஒண்ணுதான் தெரியறது இதுக்கு அந்நிதாக்கியாதி நையாய்கால் பாட்டனி மாம்சகால்னா சொல்றது பிராபாகரன் சொன்னா அது கிடையாது இங்க அக்கியாதி தான் இருக்கு ஏன் அப்படின்னாக்கா பேதம் பேதத்தை கிரகிக்கல என்ன பேதம் நேர பார்க்கறதுக்கும் கடையில பார்த்தது ஞாபகம் வந்தது பாருங்க ஸ்மரணம் அது ரெண்டுத்துக்கும் பேதத்தை கிரகிக்கல பேத அக்ரஹம் அப்படின்றாவா இதை இவன் கிரகிக்கல இது ரெண்டாவது அக்கியாதி அப்படின்னு அதுக்கு பேரு பிரபாகரன் சொல்லக்கூடியது அதன் பிறகு நம்ம சித்தாந்தமும் யதார்த்த கியாதி எல்லா அவயவங்கள் இருக்கு அவயம் எல்லா வஸ்துவையும் எல்லா அவயவமும் இருக்கு எல்லா வஸ்துவனுடைய அம்சங்களும் இருக்கு அந்த அம்சங்களை இட்டு தான் நாம வந்து ஆதிக்கிய அம்சம் எதுக்கு இருக்கோ அத்தை வச்சு விவகரிக்கிறோம் இது பதவி இது ஜலம் இது தேஜஸ் அப்படின்னாக்கா தேஜஸ்னுடைய அம்ச ஆதிக்கம் இருக்கு 50% அதனால அத்தை நம்ம அந்த வஸ்துவா நம்ம பேசணும் ஆனால் கிளிஞ்சில பார்க்கச்ச அதுல ஆதிக்கமான அம்சம் பார்த்திவ அம்சம் அதான் பிருத்திவியினுடைய அம்சம் அத்தை எடுத்துக்காம அதுல குறைவான வெள்ளியினுடைய அம்சம் நம்ம கண்ணில் பட்டு வருது அது காரணம் என்னன்னாக்கா நம்ம அந்த பேதத்தை கிரகிக்காதுதான் பேதத்தை கிரகிக்காதனாலதான் சமீபத்துல சேது ஸ்நானம் பண்ண போயிருந்தோம் ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி அங்க போனாக்கா என்ன எடுத்தோம்னாக்கா அந்த நுரை எல்லாம் இருக்கு கடல் நுரை அது கட்டி கட்டியா ஆகி நிறைய இருந்தது அத பார்த்துட்டு நான் என்ன பண்ண எடுத்துட்டேன் நிறைய ஏன் அப்படின்னா துவாரகாசிலான்னு நினைச்சுட்டேன் துவாரகாசிலா மாதிரி இருக்குன்னு எடுத்துன்னு வந்தேன் அப்புறம் அங்க திருப்புல்லானியில ரகுவீர் தயாள்னுட்டு அங்க இருக்க அந்த நம்ம ஆசிரமத்தை பார்த்துட்டு இருக்கிறது அந்த சுவாமி உத்தமமான சுவாமி அதாவது ஆண்டவன் ஸ்ரீமுட்டன் ஆண்டவன் இப்ப இருக்கிற ஆண்டவன்னாக்க உசுர கொடுக்கணும் கொடுத்துருவேன் அப்படி ஒரு ஆச்சாரிய படிக்கிறது அவர் என்ன பண்ணாருனாக்க அவருக்கு இருந்த எல்லா நிலத்தையும் ஆசிரமத்து பேர்ல எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு அங்க ஆசிரமம் கட்டிட்டார் அதுல அந்த ஆண்டவன் அனுகிரகிச்சுட்டார் இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான் இவனுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால மாடியில கோட்டரசர் கோயிலையோ அதுல இவன் இருக்கிற பிறந்து இங்கேயே அவர் தங்கட்டும் அப்படின்ட்டு இந்த வரையும் அவர் தங்கிட்டு இருக்க அந்த ரொம்ப திருப்புள்ளாணி போனாக்கா போறோம் அந்த சேது ஸ்நானம் பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிடுவேன் தேசியர் கோயில் நாங்கள் வைக்கமா சாப்பிடணும்னு நினைச்சேன் தேசியர் சன்னிதில பிரசாதம் பண்ணி கொடுத்து சொல்லிட்டாரு அதுவே எனக்கு போறோன்ட்டேன் வெள்ளம் இங்கே நான் சாப்பிட மாட்டேன் எங்க கூட வந்தவெல்லாம் இது பண்ணிட்டா அறிய சமயம் நிறைய தேசிய சந்திர பண்ண அந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணுவேன் நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம் அந்த சுவாமியில அந்த சுவாமிக்கு இதை கொண்டு வந்து சுவாமி சுவாமி இது வந்து துவாரகாசிலா இல்லை பார்க்கறதுக்கு துவாரகாசிலா மாதிரி இருக்கும் தூரம் போடுறதுக்கு தேவையில்லைன்னு துவாரகாசிலான்றது அங்க கிடைக்கிறது பாருங்கோ அது உண்டிதான் அது இது கிடையாது எதுக்கு இப்போ ஏன் அந்த அஜ்ஞானம் வந்தது நம்மளுடைய இது நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய
துவாரகாசிலா இருக்கு அதனுடைய அம்சம் அதுல தெரியறது நம்ம மாத்திர இருக்கக்கூடிய துவாரகாசிலா கொஞ்சம் எடை அதிகமா இருக்கு வெயிட்டா இருக்கு ஆனா அது எடுத்தாக்க ரொம்ப இதுவா இருந்தது தட்டையா இருந்தது வெயிட்டே இல்லை ஆனால் அதனுடைய அம்சத்தை அதை பார்த்துடுவே அரியனுக்கு அந்த அஜ்ஞானம் வந்துடுச்சு அதை எடுத்து காமிச்சேன் அதை என்ன பண்ணிட்டு அது அது இல்லை சொல்லணும் இது அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால என்ன எடுத்து இது யதார்த்த கியாதி இது வரைக்கும் மூணு விதமான கியாதியை பார்த்துருக்கோம் அந்நதா கியாதி அச்சாதி யதார்த்த கியாதி நமக்கு தேவையானது இதுதான் இந்த மூணு தெரிஞ்சிருந்தாலே போறீங்க இப்ப விஷயத்துக்கு வரலாம் இப்போ இவன் மீமாம்சன் இந்த இவாள்லாம் கேட்கிறான் அவைதிகள் கேட்கிறான் அந்நதாக்கியாதிவாதிகள் கேட்கிறான் நாங்க அந்நதாக்கியாதி ஒத்துருக்கோம் ஒண்ணும் இன்னொன்னா தெரியறதுன்னு சொல்லிட்டு அந்த இப்ப நீ என்ன சொல்ற திருஷ்டி விதின்னு ஒண்ணு சொல்ற ஒரு வேலைக்காரனை பார்த்துட்டு நீ ராஜா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ற அப்போ வேலைக்காரன் ராஜாவாக ஏன் தெரிஞ்சான் வேலைக்காரன் ராஜாவா தெரியறான் இப்ப இது அந்நதா கியாதி வேலைக்காரங்கிட்ட ராஜத்துவம் இல்லையே அவன் ராஜா இல்லை ஆனா வேலைக்காரனை ராஜாவா நாம பார்க்கிறோம் வேலைக்காரன் ராஜாவா பார்க்கிட்டு அந்நதா கியாதி தானே சித்திக்கிறது யதார்த்த கியாதி சித்திக்கவே இல்லையே அதனால உன் சித்தாந்தப்படி பார்த்தோம்னாக்க இது எப்படி வரும் இது வரவே வராதே அது நீ தான் சொல்லிட்ட நம்ம சித்தாந்தத்தில் எப்படி சொல்லட்டும் யதாஸ்தித உபாசனம் எப்படி இருக்கோ அப்படி உபாசனம் பண்ணணும் நீ சொல்லிருக்க அதனால இது அந்நதா தானே பானம் திருஷ்டி விதின்னு என்ன அர்த்தம் இன்னொன்னு இன்னொன்னா தெரியுது தானே ஒண்ணுத்தான் இன்னொன்னா பாக்குறது அதுதான் திருஷ்டி விதி இப்போ மனசை பார்த்துட்டு பிரம்மமா பாக்குறது நாம பிரம்மமா பாக்குறது புத்தியத்தை ஆதித்யனா பாக்குறது இதான நீ சொல்றேன் இப்ப அந்த மாதிரி திருஷ்டி வந்ததுன்னாக்க இது அந்நிலாக்கியாதிவாதிகளான தார்க்கிகள் பாட்ட மீமாம்சகள் இவாளுகள்லாம் சரியா போயிடும் ஒண்ணும் இன்னொன்னா தெரியறது ஆனால் பிராபாகர மீமாம்சகனோ அல்லது வேதாந்திகளோ விசிஷ்டாத்வேத வேதாந்திகள் இவன் ரெண்டு பேருக்கும் யாதார்த்தியத்தை தானே விட்டுன்னு இருக்கும் எல்லா ஞானமும் யதார்த்த ஞானம் அப்படின்னு தானே விட்டுருக்கீங்க இப்போ வேலைக்காரனை ராஜாவா பார்க்கறதுன்றது எப்படி வரும் திருஷ்டி விதி அது யதார்த்தம் இல்லையே அது அயதார்த்தம் தானே அது ஏன்னா இதனால யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேத விதாம் மதம் எல்லா விஜானமும் யதார்த்தம் தான் இதுதான் வேதவித்துக்களினுடைய பிரக்கிரியை அதுதான் அவளுடைய அபிப்பிராயம் அப்படின்னு நாதமணிகள் சாதிச்சிருக்கார் இதை எம்பெருமானார் ஸ்ரீபாஷத்துல உதாரிக்கிறார் ஜிஜாசா அதிகரணத்துல முதல்ல அதிகரணத்திலேயே சாதி விசாரம் பண்ணி பார்த்து பண்றாரு இப்ப இதை கேட்கிறாரு இப்ப இங்க வந்து அந்நதா கியாதின்னா என்ன அர்த்தம் ஒண்ணு விசேஷமா இருக்கு ஒண்ணு விசேஷமா இருக்கு இதம் அப்படின்னாக்கா அது விசேஷம் ரஜதம் அப்படின்னாக்கா விசேஷம் ரெண்டு ஜானம் மாறி இருக்குது விசேஷமா இருக்கிறதுன்றது முன்னாடி பாக்குற வஸ்து விசேஷமா இருக்கிறது ரஜதம் அப்படின்னு நமக்கு தெரிகிற வஸ்து காக்கிற வஸ்து தெரிகிற வஸ்து அதாவது மனசுல நமக்கு தோன்றது ஞானம் வரது இது ரெண்டும் மாறிபட்டு இருக்குது மாறுபட்டு இருக்கிறது தான் அந்நதாக்கியாதி அதுதானே நாங்க ஒத்துன்னு இருக்கோம் உங்களுக்கு அப்படி இல்லையே நீங்க அப்படி ஒத்து எல்லாமே ஒன்னே தான் ஒத்துன்னு இருக்கீங்க எல்லாம் யதார்த்த ஜானம் தான் ஒத்துருக்கீங்க அது எப்படி வரும் உங்களுக்கு வரவே வராது அதனால உங்க சித்தாந்தமே இப்ப திருஷ்டி விதிக்கு பதில் சொல்ல முடியாது அடிபட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷேபிக்கிறான் அந்நதாக்கியாதிவாதி அதற்கு சமாதானம் சொல்கிறார் இவரு அந்நதாக்கியாதி அச்சாதி அதாவது யதார்த்த கியாதி இந்த ரெண்டு கியாதியுமே எங்க சித்தாந்தத்துல உண்டு ரெண்டுத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம் எங்களுக்கு அந்நதாக்கியாதியும் முக்கியம்தான் அச்சாதியும் முக்கியம்தான் ஏன் அப்படின்னாக்கா சுவாமி தேசிக நியாய பிரசித்தியில சாதிச்சிட்டார் சுவாரஸ்யம் அந்நதாக்கியாதோ
அச்சாதவும் லாகவம் ஸ்திதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னத ஆக்கியாதியில சுவாரஸ்யம் இருக்கு, ஒன்னும் இன்னொன்னா தோன்றதுன்றது எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஒரு கிளைஞ்சலை பார்த்துட்டு வெள்ளியா தோன்றதுன்னு எல்லாரும் ஒத்துண்டது தானே, அது சுவரசமானது. அதனால அந்த பட்சமே எங்களுக்கு ஏத்துக்க வேண்டிய பட்சம்தான். அந்த மாதிரி லாகவம் இருக்கு யதார்த்த அச்சாதி பட்சத்துல, அச்சாதி பட்சத்துல, அது பிராபாகரன் சொல்றதுல. அதனால ரெண்டு பட்சமும் எங்களுக்கு தேவையானதே, அதை நாங்க அங்கீகரிக்கிறோம், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்படி அப்படின்னாக்கா, பூர்வபக்ஷியோ அன்னிதாக்கியாதி நாங்க ஒண்டிதான் ஒத்துக்கிறோம், நீங்க வேதாந்திகள் ஒத்துக்கலே, எம்பெருமானார் ஒத்துக்கலே அப்படின்ற மாதிரி கேட்டோம். அதற்கு பதில் எங்களுக்கு ரெண்டும் உண்டு. என்ன அப்படின்னாக்கா, லோகத்துல வந்து நீங்க வேத அக்ரஹம் அவயவம் இருக்கு, அந்த அம்சம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாக்கா ஏத்துக்க மாட்டா, புத்தியில உடனே ஏறாது. என்ன அம்சம் இருக்கு, என்ன எப்படி இருக்கு, அம்சம் இருந்துட்டா வந்துருமா, அப்படி என்னென்னவோ கேள்வி வரும். வேத அக்ரஹம் கடையில இருக்கிறதும் இங்க இருக்கிறதுக்கும் பேதம் தெரியல அப்படி அப்படின்னு கஷ்டப்பட்டு சாதிக்கிற மாதிரி இருக்கும் அது. அதனால அது மாதிரி சில பேர் விதண்டாவதம் பண்ணலாம். அதற்கோசரம் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, எம்பெருமானார் நாதமணிகள் சொன்னதுதான் சாதிச்சார் அச்சாரி பட்சத்தை, அதுதான் உண்மையானது, பாஷ்யம் அப்படிதான் இருக்குது. ஆனால் அன்னதாக்கியாதி கூட உண்டு நமக்கு அப்படின்னு சாதிச்சுக்கிறார் எம்பெருமானார் சாதிக்கிறார். அதனால எல்லா ஞானமும் யதார்த்த ஞானம்தான், ஆனால் அந்நதா பானம்ன்றது அனிவாரியம், அதை தடுக்க முடியாது. அந்நதா பானம் நூன்னா நூன்னு நூன்னா தோன்றதுன்றத யாராலையுமே மாற்ற முடியாது, அது உண்மைதானே, அது இருக்கிறது உண்மை, அது இருக்கிறது உண்மை. அதனால அந்த பட்சம் எங்களுக்கு விரோதமே கிடையாது. ஒரு வேலைக்காரனை பார்த்துட்டு ராஜான்னு சொல்றதும் அதுவும் உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா ராஜத்துவ அம்சம், ராஜா எப்படி பிரகாசிக்கிறானோ அதை மாதிரி இந்த வேலைக்காரன் பிரகாசிக்கிறான், அவன் எப்படி வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கானோ அது மாதிரி இவனை வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் உண்மையா தானே இருக்கு, அதுவும் இருக்கு. ஆனா அவன் ராஜா இல்லை, ராஜா இல்லை, வேலைக்காரன் தான் அவன். அதனால அன்னிதாக்கியாதி இருக்கா இல்லையா, ரெண்டுமே இங்க இருக்கே, அதனால ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறதுனால எங்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது, எந்த விரோதமும் இல்லை. அதனால முதல் பட்சத்துல விரோதமே இல்லை. அதனால இந்த பிராந்தி நீதின்றது இருக்கு பாருங்கோ, பிராந்தியா இருக்கு தெரியறதுன்றது, அதுவும் நாங்க ஒத்துன்னு தான் இருக்கோம், அதுவும் உண்டு. அந்த பிராந்தின்றது எப்படி பாதிதமா இருக்கிறதுன்னு அர்த்தம், பாதிதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இப்ப என்ன, ஒரு ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தோன்றது அப்படின்றது அந்நியாக்கியாதி, வேலைக்காரன் ராஜாவா தெரியறான் அப்படின்னு சொல்றது திருஷ்டி விதி, அந்த அந்நியாக்கியாதியை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, அது பொய் தான். ஆனால் அந்த பொய்யா எப்படி தோணிச்சு, அந்த பிராந்தின்றதுக்கு உபபாதனம் பண்ணணுமே, அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு கிளிஞ்சலை பார்த்துட்டு இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்தது, இது வரையும் சொல்லியிருக்கோம். அந்த ஞானத்துல சுக்தி, சுக்தினாக்க கிளிஞ்சல், இந்த கிளிஞ்சல் இருக்கே, இந்த கிளிஞ்சல்னு இவன் தெரிஞ்சிக்காம ஒரு வஸ்துவா தான் தெரிஞ்சுட்டான், வஸ்துவா தான் தெரிஞ்சுட்டான், ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து வெள்ளின்னுட்டு ஸ்மரிக்கிறான். இத பாதமீமாம்சகனும் ஒத்துக்கணும், நையாயகனும் ஒத்துக்கணும், பிரபாகரனும் ஒத்துக்கணும், நாமனும் ஒத்துக்கணும், நாமனும் ஒத்துக்கணும். அதனால கடையில இருக்கக்கூடிய ரஜத ஸ்மரணம் இருக்கு, வெள்ளியினுடைய ஸ்மரணம் இருக்கு, கிழிஞ்சல் இருக்கு பாருங்க, அதுல எப்படி ரஜத, ரஜத எப்படி வந்தது ஞானம், கடையில இருக்கிறத ஸ்மரிச்சுட்டேன், ஸ்மரிச்சதுனால முன்னாடி இருக்கிற கிழிஞ்சல் வெள்ளியா மாறிடுமா, அது எப்படி வந்தது
அப்படின்னு கேட்டாக்க அந்த கிளிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் பேதத்தை கிரகிக்கல அதனால இது வந்தது இது அன்னிதாக்கிய அதிவாதி கூட இதை ஒத்துண்டு தான் ஆகணும் முதல்ல இந்திரிய வஸ்து சம்யோகம் அந்த வஸ்துவைய வஸ்துவையும் கண்ணால பார்க்கறதையும் முதல்ல ஒத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதம் அப்படின்னு சொல்றது அந்த வஸ்து ரஜதம் அப்படின்றது ஸ்மரணம் இந்த ஸ்மரணத்துக்கும் கிரகணத்துக்கும் பேதத்தை கிரகிக்கல இது பரியந்தம் எல்லாருமே ஒத்துந்தான் போகணும் அதன் பிறகுதான் அன்னியதாவா பாசிக்கிறது அப்படின்னு மூணாவது கோடி இதுவே போருமே இந்த ஸ்மரணத்துக்கும் கிரகணத்துக்கும் அதாவது நேர பார்க்கறதுக்கும் ஸ்மரிக்கிறதுக்கும் பேதத்தை கிரகிக்கலையோ இல்லையோ அதனாலேயே இது சித்திச்சிருத்து அப்படின்னு பிரபாகரன் சொல்றோம் நாமளும் சொல்றோம் ஆனால் அன்னிதாக்கியாதிவாதியோ இன்னும் ஒருபடி மேல போறான் அதனால வேற வேறையா தோன்றது அதனால பிராந்தி ஞானம் அப்படின்னு சொன்னாரு அதனால இது வந்து பிராந்தி இல்லாமலே உண்டாகிறது மரணமும் உண்மை கிரகணமும் உண்மை அதுல இருக்கிற அம்சமும் உண்மை அதனாலேயே உண்டாருது அதனால இது வந்து உண்மைதானே உண்மையை தானே இங்க சொல்றோம் உண்மையை சொன்னதுனால அது எதுக்கு விரோதமா சொல்லணும் அது இல்லைன்னுட்டு அது இல்லைன்னு சொல்லவே வேண்டாமே அதனால ஒரு ராஜா ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரங்கிட்ட ராஜத்துவ திருஷ்டி வருது அந்த மாதிரி மனசு நாமா உத்கீதம் வாக்கு இவைகள் இடத்துல பிரம்மத்துவ திருஷ்டி வருது அதுக்கெல்லாம் மூணு காரணம் என்ன அப்படின்னாக்கா பேத கிரகணம் மனசுக்கும் பிரம்மத்துக்கும் பேதத்தை கிரகிக்கல அதனால அது வந்துருச்சு அது அதனால இந்த மாதிரி வந்ததுனால பேத அக்ரஹம்தான் இங்க மூல காரணம் பேத அக்ரஹமானது மூல காரணமா போயிடுவே இது வேற வஸ்துவாக பாசிக்கிறது வேற வேற வஸ்துவாக பாசிக்கிறது வேற வஸ்துவாக பாசிக்கிறதுனால அன்னிதாக்கியாதி நீங்க சொல்றீங்க நாங்க யதார்த்தியாதின்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம்னாக்க அதனுடைய அம்சம் அப்படியே இருக்கு பேதம் கிரகிக்கல அவ்வளவுதானே இதுல எங்க பட்சத்துல என்ன விரோதம் இருக்கு ஆகவே இந்த திருஷ்டி விதியில எங்களுக்கு ஒத்தே வராதுன்னு நீ சொன்ன அது கூட இங்க வரும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அதன் பேர்ல அவ ஒரு ஆட்சேபம் பண்றா அது நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஏன் அப்படின்னாக்கா நம்ம சித்தாந்தத்துல ஒண்ணு ஒத்துருக்கோம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணு தத்துவத்திரையும் நம்ம ஒத்துருக்கோம் இதுல வந்து லோகத்துல பேதம் இருக்கு பேதம் தெரியுது சேதனம்னா என்ன அச்சேதனம்னா என்ன ஈஸ்வரன்னா என்ன அப்படின்னு பொதுவா தெரியுது ஆனால் அஜ்ஞானிகளுக்கோ பேத அக்ரஹம் தான் இருக்கு உடம்பையே ஆத்மாவா நினைக்கிறான் ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை இருக்கிறதாவே ஒத்துக்கலாமே சுதந்திர ஆத்மா பிரம்மம் வருது என்னென்னவோ வருது அது இதனால பேத அக்ரஹம் இருக்குது அது போட்டோம் ஆனால் இந்த மனசை பிரம்மமா பார்க்கறது வாக்க பிரம்மமா பார்க்கறது நாமாவ பிரம்மமா பார்க்கறது எல்லாம் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் ஏறிட்டு தானே பார்க்கறது அது அதனால அங்க நமக்கு ஞானம் இருக்கு இது பிரம்மம் இல்லை மனசானது பிரம்மம் இல்லை ஆனா மனசை பிரம்ம மாதிரி பாக்குறேன் நாமாவானது பிரம்மம் இல்லை ஆனால் நாமாவும் பிரம்மமா பாக்குறேன் அப்படின்னு நமக்கு பாதக ஞானம் ஏற்கனவே இருக்குதே அதனால பாதகாலீனத்துல ஒரு இச்சா இருக்கு அதனால உண்டானதானே இந்த மாதிரி ஏறிட்டு சொல்றது நமக்கே தெரியறதே நமக்கே தெரியறது மனசு பரமாத்மா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால இந்த இடத்துல பேத அக்ரஹம் இருக்கே அது எப்படி இங்க சொல்ல முடியும் ஏன்னா இவன் வேதாந்த ஞானத்தை கிரகிச்சிருக்கணும் அப்படிப்பட்டவனுக்கு எப்படி வரும் இது அதனால அன்னிதாக்கியாதி பட்சத்துலவானா சரியா இருக்குன்னு தவிர்த்து உங்க யதார்த்தியாதியோ அக்கியாதி பட்சத்திலயோ எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டாக்க வாஸ்தவம்
நீ சொன்னது அது ஒத்துன்னு இருக்காது. இதெல்லாம் வந்து இதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து எனக்கு சுத்தி கிழிஞ்சலையும் தெரியறது, கடையில் இருக்கக்கூடிய வெள்ளி ஞானமே எனக்கு தெரியறது, ரெண்டு ஞானமே எனக்கு இருக்கு, ரெண்டு ஞானத்துலேயே பேதமே எனக்கு தெரியும், கடையில் இருக்கிற வெள்ளி வேற, இதோ இங்க பாக்குற கிழிஞ்சல் வேறன்னு எனக்கு தெரியுது. அது அது உண்மை. அந்த மாதிரி இந்த பேதத்தை கிரகிக்காத தன்மைன்னு இருக்கு பாருங்க, அதுவும் உண்டாச்சு லோகத்துல, அதுவும் உண்டு. மனசு பிரம்மமா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம், அந்த சமயத்துல அந்த மனசுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் இருக்கு பாருங்க, அதை கூட கிரகிக்காம இருக்கலாமே லோகத்துல கேட்கிறது, அதுவும் உண்மைச்சு லோகத்துல. காரணம் என்ன, நம்மளே பாக்குறோம், திருமலை பாக்குறோம், திருமலை வந்து பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவை தேவபெருமாளை சேவிச்சேன், தேவபெருமாளை சேவிச்ச உடனே நான் தேவ பெருமாளை சேவிச்சுனா தேவபெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகத்தை சேவிச்சுனா அல்லது தெய்வங்கள விக்கிரகத்தோட கூடின தேவபெருமாளை சேவிச்சுனா இதை நான் சேவிச்சேன், தெய்வமங்கல விக்கிரகத்தோட கூடின பெருமாளை தான் சேவிச்சிருக்கேன். அதுல கூட எனக்கு என்ன சந்தேகம் வந்துடுறது, வரதர் வரையர் அப்படின்னாக்கா தேவப்பெருமாள் எழுறார் அப்படின்னு சொல்றேன், அப்ப தேவப்பெருமாள்ன்றவர் அந்த விக்கிரகமா, அந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய திவ்யாத்ம ஸ்வரூபமா, திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தான் சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், தேவப்பெருமாள் எழுறாருன்னு அந்த விக்கிரகத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம், பெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகம் இருக்கே அதுதான் தேவப்பெருமாள் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் வேற, திவ்யமங்கல விக்கிரகம் வேறன்ற ஞானமே நமக்கு சில சமயத்துல வரதில்லை, பேத அக்கிரகம் தான் இருக்காங்க பாத்துக்கோங்க. அது வந்து பஞ்சலோகத்தினால ஆன திருமேனி, அதுவும் அப்ராகிருதமான திருமேனி, அந்த திருமேனியை உடையவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானை நம்ம சேவிக்கிறோம், சேவிக்கிறது எப்படி சேவிக்கிறோம், பெருமாள் அழகா இருக்கேன்றோம், பெருமாள் அழகா, பெருமாளுடைய திருமேனி அழகா, பெருமாளுடைய திருமேனி தான் அழகா இருக்கு, ஏன்னா திவ்யாத்ம சுரூபத்தினுடைய அழகை யாரால் அனுபவிக்க முடியும், அது மோட்ச தசையில போனாதான் அனுபவிக்க முடியும், அல்லது யோகிகளானதான் அனுபவிக்க முடியும். நம்ம திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்துட்டு தான் பெருமாளுடைய, பெருமாள் கண் அழகா இருக்கு, பெருமாள் கால் அழகா இருக்கு, பெருமாள் கை அழகா இருக்கு, பெருமாள் உதரம் அழகா இருக்கு, இத்தனை சொல்றோம் நாம. அதெல்லாம் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு வறுமையை தவிர்த்து பெருமாளுக்கு வராதே. அத மாதிரிதான் இங்கேயும் மனோபிரம்மேச்சு பாசீத நாம பிரம்மேச்சு பாசீத அப்படின்லாம் சொல்ற மொழியோ, அந்த இடத்துல கூட அந்த மாதிரி எப்படி பேதம் கிரகிக்கப்படுறதோ அபேதம் கூட கிரகிக்கப்படலாமே. ஒரு பரீட்சகன் இருக்கான், பரீட்சகன்னாக்க இந்த மாதிரி விவேக ஞானி, அவன் கூட என்ன பண்றான் சில சமயத்துல ரெண்டு ஞானம் இருக்கு, மனோஜானம் பிரம்ம ஜானம், ரெண்டு ஞானம் இருக்கு, மனச பிரம்மமா பார்க்கறது மனோவிஷயக ஞானம், பிரம்ம விஷயக்க ஞானம் ரெண்டு இருக்கு, அனுஷ்டான காலத்துல ரெண்டுத்தையும் இந்த மனசையும் பிரம்மத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குற சமயத்துல சில சமயத்துல அபேத ஞானம் கூட வந்துருமே, பேத அக்ரஹம், அபேதம் சொல்லக்கூடாது, பேத அக்ரஹம் கூட வரலாமே, ஏன்னா இது சகஜம் தானே எல்லாருக்கும். ஆதரனான திருஷ்டிபதி வந்தா தப்பு இல்லையே, அனுதாக்கியாதி தான் நீ சொல்ல வேண்டாம், அனுதாக்கியாதி சொல்றதுனால எங்களுக்கு விரோதம் ஒன்றும் கிடையாது, நாங்க அதை எடுத்துப்போம், நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனா அங்கு காரணம் என்னென்ன, பேத அக்ரஹணம், பேத அக்ரஹணம் அவ்வளவுதான். அந்த பேத அக்ரஹம்ன்றது இங்கே கூட வரலாம். அதனால இந்த அன்னதா கியாதி அக்கியாதி யதார்த்த கியாதி இப்படி நையாயிகன் பாட்ட மீமாம்சகன் ஒரு பட்சம் சொன்னான், பிரபாகரன் தன் பட்சத்தை சொன்னான், நம்ம சித்தாந்திகளோ சித்தாத்த வேதாந்திகளோ இந்த யதார்த்த கியாதியும் சொன்னான், இந்த மூணுமே நம்ம சித்தாந்தத்துக்கு வரும், இதனால விரோதமே கிடையாது. அதனால திருஷ்டி விதின்றது ஒரு தோஷமும் இல்லை, திருஷ்டி விதியும் அப்படியே எடுத்துக்கலாம், ஏக சித்தாந்தத்துக்கும் வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம்.
अन्यस्मिन् अन्यदृष्टेः विधिरिह घटताम् अन्यथा ख्यातिपक्षे याथार्थ्यं सर्वबोधानुगतम् इति मते युज्यते न अन्यदृष्टिः तन्न अत्र आद्येहि न स्यात् विमतिः अविमतः भ्रान्तिनीतिः परस्मिन् तादृग्भेद अग्रहोपप्लुत मतियुगल स्थापनायां नियोगात् पारंग अन्यस्मिन् अन्यदृष्टेः विधिः इन्नोन्नत्र इनोर दृष्टि அதாவது மனசுல பிரம்ம திருஷ்டி உத்கீதத்துல ஆதித்ய திருஷ்டி நாமாவில பிரம்ம திருஷ்டி இத மாதிரி அந்யஸ்தின் அந்ய திருஷ்டே விதிஹி திருஷ்டி விதின்னு அர்த்தம் இது இக இந்த திருஷ்டி விதி விஷயத்துல இது அந்நதாக்கியாதி பட்சே கடதாம் அந்நதாக்கியாதி பட்சத்துல வேணா சரியா இருக்கும் ஆனால் யாதார்த்தியம் சர்வபோத அனுகதம் யதார்த்தம் சர்வஜானம் நீங்க சொல்றீங்களே சர்வபோத அனைத்து ஞானத்திலையும் யாதார்த்தியம் அனுகதம் எல்லாத்திலையும் யாதார்த்தியம் தான் இருக்கு யதார்த்த ஞானம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துருக்கீங்களோ அப்படி நீங்க ஒத்துருக்கக்கூடிய மதத்துல என்ன அந்நிய திருஷ்டி யுஜ்யதே இன்னொன்னு தோன்றதுன்றது திருஷ்டி விதி இங்க வந்து பொருந்தவே பொருந்தாதே அதை எப்படி நீ சொல்ற அதனால உங்களுக்கு வராது அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ண ஒரு பட்சி அதற்கு சமாதானம் தன்ன அது தவறு அத்த நீ என்ன சொன்ன இப்போ அன்னதாக்கியாதின்னு ஒண்ணு யதார்த்தக்கியாதின்னு ஒன்று சொன்னேன் அந்த ரெண்டுத்துல ஆத்தியேகி ஆத்தியே அன்னதாக்கியாதி பட்சம் தார்க்கிகன் சொல்றது பாட்டமீமாம்சகன் சொல்றது அந்த அன்னதாக்கியாதி பட்சத்துல ந விமதி ஹிஸ்யா அதுல விபரதி பத்தியே நாங்களும் ஒத்துருக்குமே எங்களுக்கு அன்னிதாக்கியாதி இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா நாங்க தான் ஒத்துருக்குமே எம்பெருமானவர் சொல்கிற கியாத்தியந்தரவாதினாம் அப்படி சுது கியாத்தியந்தரவாதினாம் சுதூரம் அப்படி கத்வா கியாத்தியந்தரவாதினா அக்கியாதி ஆத்மக்கியாதி அசத்தியாதி இந்த மாதிரி எந்த கியாதியை சொல்றவனோ எவ்வளோ தூரம் போய் நீங்க விசாரம் பண்ணாலும் அந்நிய அந்நதாசிரயனேவன் நியாயம் அது வந்து இன்னொன்று இன்னொன்னா தெரியறது அப்படிங்கிறது ஒத்துண்டுதான் ஆகணும் லோகத்துல அப்படிதானே இருக்கு அதான் நாங்களும் ஒத்துக்கிறோம் எங்களுக்கும் அது உண்டாதுதான் சுவாரஸ்யம் அதனால நாங்களும் அதை ஏத்துக்கிறோமே எபெருமானார் சாதிச்ச விஷயம் தானே அது அதனால ஆத்தியாயி என்ன விமதி ஹிசியா விமதினாக்க விபதிபத்தி விரோதமே இல்லையே நாங்களும் ஒத்துண்டு தான் அது அதே மாதிரிதான் அவிமத்தா பிராந்தி நீதி பரஸ்யம் பிராந்தி நீதி மாதிரி நாங்க ஒத்துக்கல பிராந்தி நீதின்றது வராது எங்களுக்கு பிராந்தி நீதின்றது கிடையவே கிடையாது ஆனா லோகத்துல இருக்கே பிராந்தி இருக்குது அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் நிர்வாகம் என்ன அப்படின்னாக்க அதுக்கு சொல்றது பரஸ்தின்னு தாத்ரிக் பேத அக்ரஹ அந்த மாதிரியான பேதத்தை கிரகிக்கல எந்த மாதிரியான பேதம் அப்படின்னாக்க யதார்த்தக்கியாதிவாதிகள் பிராந்த புத்தின்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது சொல்றது கிழிஞ்சல் ரஜதம் இதுல ரெண்டுத்துக்கும் ஐக்கியத்தை பார்க்கிறா சில பேர் ரெண்டும் ஒண்ணுதான் கிழிஞ்சலையே வெள்ளியா பார்த்துட்டான் கிழிஞ்சல வெள்ளியா பார்த்துட்டான் கிழிஞ்சலை வெள்ளியா பார்த்தான்னாக்க அவனுக்கு இது ரெண்டும் ஒண்ணுன்ற மாதிரி அவனுக்கு தோன்றது அது காரணம் என்ன பேத அக்ரஹம் பேத அக்ரஹம் தான் இங்க பேத அக்ரஹத்தை பிரபாகரன் ஒத்துட்டான் நாமனை ஒத்துட்டோம் அதனால இந்த கிழிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் அதாதாத்திய கிரகம் இது ரெண்டும் வேற வேறன்றது நம்ம கிரகிக்கல வேற வேறேன்றதை கிரகிக்கல அது காரணம் என்ன நேர பார்க்கறதுக்கும் கடையில பார்த்த ஸ்மரண ஞானம் ஸ்மிருதி அந்த ஞாபக ஞானமும் நேர ஞானம் நேர வர்றதுக்கும் பேதத்தை கிரகிக்கல அதனால கிரகணம் என்ன கிழிஞ்சில கிரகிக்கிறது இதம்னு
இதம்னு ஒரு வஸ்துதான் உனக்கு தெரியுது. ரஜதம்னு சொன்னதேதான் ஸ்மரணம், ஞாபகம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு, அதனால பேதத்தை கிரகிக்கல, அதனால பிராந்தின்னு சொல்ற. அது பிரபாகர மீமாம்சகம் சொல்றது. நமக்கும் அது ஒத்துண்டா தப்பு இல்லை. யதார்த்தம் சொல்ற விஞ்ஞானம் நம்ம சொல்றமே அது எப்படி அப்படின்னாக்கா, பஞ்சீகரண நியாயத்தினாலதான் எல்லா வஸ்துலையும் எல்லாம் இருக்கு அப்படின்னு நாம ஒத்துன்னு போயிடுறோம். எல்லா வஸ்துலையும் எல்லாம் இருக்குன்னு ஒத்துன்னு போறமே. அதுல வந்து இந்த கிளிஞ்சலனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கு, கிளிஞ்சலுடைய அம்சம் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம கிரகிக்கல. வெள்ளியினுடைய அம்சம் இருக்கிறது தான் நம்ம கிரகிச்சிட்டோம். அதனால வேத அக்ரஹத்தோட கூடின ரஜத கிரகணம் வந்துடுறது, வெள்ளின்னு கிரகிக்கிறோம். அதனாலதான் அங்க பிரவர்த்தி இருக்கு, அதான் புரிஞ்சுச்சுறோம். இதோ வெள்ளி இது அப்படின்னு எடுக்க போறோம். கிளிஞ்சல்னு தெரிஞ்சு அவத்த எடுக்க மாட்டான், ஆனால் வெள்ளின்னு தெரிஞ்சதுன்னா அதை எடுக்கிறான். அவன் எடுத்த உடனே என்ன இருந்தது, ஐயோ இது வெள்ளி இல்லை இது கிளிஞ்சல் அப்படின்னு ஞானம் வந்துடுறது. உடனே அதை தூக்கி போட்டுடுறான், தூக்கி போட்டுடுறாங்க. அதனால இந்த தூக்கி போட்டுறதுனால என்ன எடுத்து பாதிதமா போயிடுச்சு, பாதிதமா போயிடுவே தான் தூக்கி போட்டுறான். அதனால சாத்ரு பேத அக்ரஹ உபப்ளத்தை, உபப்ளதம்னாக்க விபரீத ஞானம், அதனால உண்டானது. என்னது மதி யுகல, மதினா ஞானம், யுகலம்னா ரெண்டு, ரெண்டு ஞானம் அங்க, ரெண்டு ஞானம் இருக்கு. ஒன்னும் கிரகண ஞானம், நேர பார்க்கறது, நேர கிரகிக்கிறது. இன்னொன்னு என்ன, ஸ்மரண ஞானம். அந்த ரெண்டு யுகல ஸ்தாபனாயாம், அதை ஸ்தாபிக்கிறதுல நியோகா விதானாத் அதை விதிக்கப்படுறது. அதனால ரெண்டு ஞானம், ரெண்டு ஞானத்துக்கும் பேதத்தை கிரகிக்கல, ரெண்டு ஞானத்துக்கும் பேதத்தை ஒருத்தன் கிரகிக்கல. பேதத்தை கிரகிக்காதனாலதான் இந்த மாதிரி அவனுக்கு தோணெடுத்தோ, அதனால இது விரோதம் எதுவும் இல்லை. அதனால இது வந்து பிராந்தி இருந்து இருந்ததுன்னாக்கா அப்ப திருஷ்டி விதேகே என்ன அனுபபத்தி, திருஷ்டி விதியே இல்லை, திருஷ்டி விதிக்கு விரோதம் இல்லை. பிராந்தி இருந்ததுன்னாக்கா பிராந்தி இல்லையா, பிராந்தியே இல்லையன்னா அதான் அன்னிதாச்சாரியவாதி பட்சத்துல என்ன, பிராந்தி இருக்கு அதனால திருஷ்டி விதி. ஒன்னு இன்னொன்னா பாக்குறோம், மனச பிரம்மமா பாக்குறோம், அது பிராந்தியினால வச்சுன்னு போகும், அதுவும் நாங்க ஒத்துக்கிறோம். இல்லையா பிராந்தியே இல்லைன்னு சொல்றியா, அப்போ அந்த மன விஷயக ஞானத்துக்கும் பிரம்ம விஷயக ஞானத்துக்கும் ரெண்டு ஞானம், அத பேதத்தை கிரகிக்கல, அதனால அங்க வருது அது. அதனால நாங்களும் ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறோம், அச்சாதி பட்சத்தையும் ஒத்துக்கிறோம், அன்னிதாச்சாதி பட்சத்தையும் ஒத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் பேத அக்ரஹம், அதனால எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறார். ஆக அக்கியாதியோ அன்னிதாக்கியாதியோ இது ரெண்டுமே யதார்த்த சாதியது, இதை நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்களுக்கு அதனால் சித்தாந்தம் அங்கீகரிக்கிறோம். ஆனால் அதுக்கு உபபாதன பிரக்கிரியில மாத்திரம்தான் வேற வேற உபபா விளக்கமளிக்கிறது எப்படி நிர்வாகம் பண்றதுன்னாக்கா அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால அம்ச பேதம் அம்ச நியூனத்தா அம்ச ஆதிக்கம் அம்ச நியூனத்தா, அதாவது அதிகமான அம்சங்கள் இருந்ததுன்னாக்க அது இந்த இந்த வஸ்து, குறைவான அம்சம் இருந்ததுன்னா அது இந்த வஸ்து. அந்த குறவுக்கும் அதிகத்துக்கும் பேதம் கிரகிக்கல, பேதம் கிரகிக்காதனால இந்த மாதிரி நமக்கு தோன்றது. ஆகவே இந்த கியாதிவாதத்துல நம்ம சித்தாந்தத்துல ஒரு தோஷமும் இல்லை, அதனால திருஷ்டி விதியும் நமக்கு சரியா போயிடும். திருஷ்டி விதி எனக்கு தான் வரும் உனக்கு வராதுன்னு சொன்னீங்க, அதுவே தப்பு, எங்களுக்கும் வரும், நன்னாவே எங்களுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார். அந்யஸ்மின் அந்ய திருஷ்டே விதிரிக கடதாம் அந்யதாக்கியாதிபக்ஷே யாதார்த்தியம் சர்வபோதானுகதமிதி மதே யுஜ்யதே ந அந்ய திருஷ்டிஹி தன்ன அத்ர ஆத்யேஹி நஸ்யா விமதிஹி அவிமத பிராந்தினேதி பரஸ்மின் சாதிருக் பேதாகிரகோபப்ளத மதியுகல ஸ்தாபனாயாம் நியோகாத் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே.
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.